பேருந்து நிலையத்திற்குள் மழை வெள்ளம் புகுந்திருக்கிறது. செஞ்சல் புயலின் எதிரொலியாக விழுப்புரத்தில் காலை முதலே கனமழை பெய்து வரக்கூடிய சூழலில் விழுப்புரம் பேருந்து நிலையத்தில் மழை வெள்ளம் புகுந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் தாமோதரன். தாமோதரன், வணக்கம். இப்போ மழை நீரை அகற்றும் பணிகள் அங்கு நடைபெற்று வருதா? முழு விவரங்கள். வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதிலுமே வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. குறிப்பாக விழுப்புரம் நகரத்தின் முக்கிய பகுதிகளில் உள்ள பல்வேறு இடங்கள் மழை வெள்ளத்தில் சூழ்ந்துள்ளது. புதிய பேருந்து நிலையம், பழைய பேருந்து நிலையம் உள்ளிட்ட மாவட்ட ஆட்சியர் வளாகம் மற்றும் நீதிமன்ற வளாகம் உள்ளிட்ட என்ஜிஓ காலனி, சாலமேடு, சுதாகர் நகர், என்எஸ்கே நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகள் முற்றிலுமாக மழை நீர் சூழ்ந்து காணப்பட்டு வருகிறது. நகராட்சி ஊழியர்கள் துப்புரவு பணியில் மழையை அகற்றுவதற்கும் ஈடுபட்டு வருகின்றனர். இருப்பினும் மழை தொடர்ந்து பெய்து வருவதால் அவர்களால் எந்த ஒரு பணியையும் செய்ய முடியாத சூழ்நிலையே ஏற்பட்டு வருகிறது. புதிய பேருந்து நிலையத்தின் உள்ளே வாகனங்கள், பேருந்துகள் உள்ளே செல்ல முடியாத சூழ்நிலையே காணப்பட்டு வருகிறது. அங்கு இருக்கின்ற நகராட்சி ஊழியர்கள் உள்ளே செல்ல வேண்டாம், ஆபத்தான சூழ்நிலை உள்ளது, உள்ளே தண்ணீர் பாதாள சகடை உள்ளிட்ட பல்வேறு குழாய்கள் வாய்க்கால்கள் சென்று வருகின்றன. இதில் உள்ளே சென்றால் ஆபத்து ஏற்படும் என பேருந்து நிலையத்திற்கு உள்ளேயே யாரும் செல்ல அனுமதிக்காமல் அவர்களை தடுத்து வருகின்றனர். மேலும் ஒரு தொடர்ந்து தற்போது மழையானது கடுமையான காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மயிலத்தில் 50 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் முழுவதும் பரவலாக பெய்து வந்த மழையானது தற்பொழுது விழுப்புரம் நகரிலும் அதிகப்படியாக பெய்து வருகிறது. விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாகம் முழுவதிலுமே தண்ணீர் தேங்கி காணப்படுகிறது. இன்னும் சொல்ல போனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வெளிப்புறத்தில் உள்ள சாலைகளே தெரியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி நிற்கிறது. நகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் எப்படி இதனை சரி செய்ய போகிறார்கள் என்பது கவலைக்கிடமாக உள்ளது. மிகுந்த ஒரு பாதிப்பினை இந்த செஞ்சல் புயலானது தற்பொழுது ஏற்படுத்தி வருகிறது விழுப்புரம் மாவட்டத்தில். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி தாமோதரன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.